நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனைக்குரிய கருத்து. நம்முடைய மதத்தை நாம் ஹிந்து மதம் என்று இன்றைக்கு சொல்கிறோம். ஆனால் ஹிந்து மதம் என்கின்ற இந்த பெயரை நம்முடைய சாஸ்திரங்களோ புராணங்களோ வேதமோ யாருமோ எங்குமோ சொல்லவில்லை. சிந்து நதிக்கரையில் உருவான ஒரு நாகரிகத்தின் தொடர்ச்சி சிந்து நதிக்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்கள் பின்பற்றிய ஒரு நெறி என்கின்ற முறையில் அந்த சிந்து நதியை மையமாக வைத்து சிந்து என்று சொல்ல போய் அந்த சிந்து என்கின்ற சொல் மருவி ஹிந்து என்று ஆகி பின்னர் அது ஹிந்து மதம் என்கின்ற ஒரு பெயரை பெற்றது. இந்த ஹிந்து மதம் என்கின்ற பெயரை சொல்லி அழைக்கின்ற ஒரு நிலை கூட ஒரு 300-400-500 ஆண்டுகளுக்குள்ளே தான் நிகழ்ந்தது. அதற்கு முன்பு நம்முடைய மதம் மட்டும்தான் இருந்தது. சனாதன மதம் என்று நம்முடைய மதத்திற்கு பெயர். அதாவது எப்பொழுது தோன்றியது என்கின்ற ஒரு எல்லைக்கு அப்பால் பட்டு உலகம் முழுக்க அப்பொழுது நம் மதம் மட்டும்தான் இருந்தது. நாம் ஒரு மதம் இருக்கும் பொழுது அந்த மதத்திற்கு ஒரு பெரிய தேவையில்லை. இன்னொரு மதம் இருக்கும் பொழுது தான் ஒரு பெயர் தேவைப்படுகிறது. அது என்ன சொல்லி அழைப்பது என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. மற்ற மதங்களுடைய வரலாற்றை பார்த்தால் 2000-3000 ஆண்டுகள் அவைகளுக்கு இருப்பது நமக்கு தெரிய வரும். குறிப்பாக இந்து மதம் என்கின்ற இந்த ஒரு பெயரை வந்து வெள்ளைக்காரர்கள் தான் வைத்தார்கள். அந்த பெயரை அப்படியே இன்றைக்கு நிலைத்து விட்டது. ஆனாலும் இந்த மதத்தில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த மதத்திலே 6 விதமான வழிபாடுகள் இருக்கிறது. அதாவது சைவ நெறி, வைணவ நெறி, சாக்த நெறி, கௌமார நெறி, சௌர நெறி என்று 6 விதமான நெறிப்பாடுகள் இந்த இடத்துல இருக்கிறது. வைஷ்ணவ நெறி பெருமாளை அடிப்படையாக கொண்டது, சைவ நெறி ஈஸ்வரனை அடிப்படையாக கொண்டது, சாக்த நெறி அம்பாளை அடிப்படையாக கொண்டது, கௌமார நெறி முருகனை அடிப்படையாக கொண்டது, கணாபத்திய நெறி பிள்ளையாரை அடிப்படையாக கொண்டது, சௌர நெறி சூரியனை அடிப்படையாக கொண்டது. ஏழாவதாக ஒரு நெறி இடைக்கா பின்னால் உருவானது ஸ்மார்த்த நெறி. இது சைவ வைணவம் இரண்டையும் ஒப்புக்கொண்ட ஒரு கலப்பான நெறி. இந்த நெறிப்பாட்டை உருவாக்கினவர் ஆதிசங்கரர். எதற்காக அவர் அவ்வாறு செய்தார் அப்படின்னாக்கா, ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் பலவிதமான பாடங்கள், எல்லா பாடத்தையும் ஒருத்தரால் படிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே மேதமையாக விளங்க முடியும், கூர்ந்து படித்து விளங்க முடியும். அந்த ஒரு பாடத்தில் அவர் வந்து மிகச்சிறப்பாக விளங்கினால் போதும், அவருக்கு பட்டம் உண்டு, அதை மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பாடத்தையும் கூட படிக்கலாம் காலம் இருந்தால், அனுமதித்தால். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கால அவகாசத்தில் ஒரு ஆண்டில், ஒரு 3 ஆண்டு பட்டப்படிப்பில் ஒரு பாடத்தை தான் நம்ம முழுமையாக எடுத்து படிக்க முடியும். எப்படி இப்படி ஒரு நெறிப்பாடு ஒரு ஒரு மனித இயல்புக்கும் காலச்சூழலுக்கும் ஏற்ப இருக்கிறதோ, அதுபோல் மனிதனும் தன் இறைவழி பாதை அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பாதையாக இருக்கணும். அந்த ஒரு பாதை என்பது இங்கே 6 பாதையாக வகுக்கப்பட்டு, இந்த 6 பாதையில் எந்த பாதையில் வேணாலும் அவரவர்கள் போகலாம் என்று ஆதிசங்கரர் தீர்மானித்தார். இது ஒரு விதமான சுதந்திரமான போக்கு. நான் வந்து இப்போ வைணவ நெறி சார்ந்தவன் என்பதற்காக மற்ற நெறிப்பாடுகள் தாழ்ந்தது என்று பொருள் இல்லை. ஒரு ஊருக்கு பல பாதைகள், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பல பாதையிலே போகும்போது அந்த ஊரை சென்று சேர்வது சுலபம். அதுபோல் பரம்பொருளை அடைவதற்கு இந்த 6 பாதை. எதுக்கு இவ்வளோ பெரிய நீண்ட வியாக்கியானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஆதிசங்கரர் வடிவமைத்த அந்த 6 பாதைகளும் பெரியவருடைய வீட்டுக்குள்ளே அந்த 6 பாதை அமைப்பு கொண்டவர்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் அவருடைய புலத்தில் இருந்தது. அதாவது பெரியவருடைய குடும்பம், அப்பா அம்மா, பெரியவரோடு கூட பிறந்தவர்கள் 5 பேர், அவரோடு சேர்த்து மொத்தம் 6. இதில் பெரியவரோட பெயர் வந்து சுவாமிநாதன். இந்த பெயர் வந்து கௌமாரம், முருகனுடைய வழிபாடு இருக்கிறது அல்லவா, அதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இவருடைய அண்ணா கணபதி கணாபத்தியத்தை ரெஃபர், அதாவது கணாபத்தியத்தை சிபாரிசு செய்கிறார். அடுத்து தங்கை லலிதாம்பா,
அம்பாள் வழிபாடு சாக்தத்தை குறிப்பிடுவது போல் இருக்கிறது. அப்பா சாம்பமூர்த்தி வந்து சௌரம், சூரிய வழிபாடு. தம்பி சதாசிவம் சைவ நெறிப்பாடு. இன்னொரு தம்பி கிருஷ்ணமூர்த்தி வைஷ்ணவ நெறிப்பாடு. இப்படி அவருடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெயரிலேயே வந்து அவர்கள் வந்து இந்த ஆதிசங்கரர் வகுத்த அந்த நெறிப்பாடுகள் கொண்ட, அதாவது அவருடைய குடும்பத்திலே அந்த ஆறு வழி பாட்டைகளையும் கொண்டவர்கள் இருந்தார்கள். அதாவது இவர்கள் அந்த வழியில் போனார்கள்னு சொல்லலை, ஆதிசங்கருடைய வழிபாடுகளை அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த நெறிப்பாடுடைய தன்மைகள் அந்த அது அதனுடைய பிரதிபலிப்பு போல் இந்த பெயர்கள் அமைந்திருந்தன அவருடைய குடும்பத்தில். இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான, திட்டமிட்டு இது செய்யலை, அது அமைந்தது. இதை பார்க்கும்பொழுது ஒரு வியப்பு. நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து திட்டமிட்டெல்லாம் செய்ய முடியாது, அதுவாக இயல்பாக அமையும் பொழுது அந்த அமைப்பு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை பின்னாளில் தரும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பு வந்து பெரியவருடைய குடும்பத்திலே இருக்கிறது என்பது தான் அதில். அடுத்து பெரியவருடைய வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து அமைப்பு தான். பெரியவர் பிறந்தது வந்து ஒரு பிரதமை திதியில், அதே போல் அவருடைய அமரத்துவமும் அதே பிரதமை திதியில். அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதே நட்சத்திரம், ஒரு சுற்று என்று சொல்லுவோமே, அது ரொம்ப முழுமையாக அவருக்கு வாய்த்தது. இதெல்லாமே வந்து ஒரு அபூர்வமான பின்புலங்கள், ரொம்ப மிகுந்த தெய்வாம்சம் கொண்டவர்களுக்கு இவைகள் வாய்க்கும். நற்கர்மங்கள் நிறைய இருந்து தெய்வாம்சம் நிறைய வலுப்படும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட அமைப்பு இயல்பாகவே ஏற்பட முடியும். இவைகளெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பரமேஸ்வர ஸ்வரூபம், விஷ்ணு ஸ்வரூபம் என்பதற்கு சாட்சிகள் போல் இவைகள் எல்லாமே. இவைகள் வந்து மனசுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரமிப்போடு கூடின சிந்தனையை நமக்கு தருகிறது என்று சொல்லலாம். நிறைய பெரியவரை தொட்டு பாகம் பாகமாக சிந்திப்பதற்கு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.